நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு மற்றும் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் ஆய்வு மற்றும் திருக்குவளை ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உணவு தானிய கிடங்கினை மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் திறந்து வைத்து 104 பயனாளிகளுக்கு ₹2,76,370 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருந்தம்ராஜ் அவர்கள், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு கௌதமன் அவர்கள், தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் திரு மதிவாணன் அவர்கள், கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திரு பிருத்திவிராஜ் அவர்கள், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி நாகை மாலி ஆகியோர் கலந்து கொண்டனர். நம்முடைய மேலாண் அவர்களும் நம்முடைய மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் கௌதம், நம்முடைய தாட்கோவுடைய சேர்மன் தாட்கோவுடைய தலைவர் அருமை சகோதரர், நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள், அதுல வந்து நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக இந்த பள்ளி கட்டிடங்களை கட்டுவதற்காக எடுத்த முயற்சிகளுக்கு அதை செயல்படுவோம் இந்த மாவட்டத்தில் அவர்கள் தந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா எடுக்கப்பட்டது எத்தனை வகுப்புறை எடுத்தோமோ அத்தனை வகுப்புறையும் குடிக்க போட்டியில் நாம் ஏறத்தால ஒரு 8 மாவட்டங்கள் 10 மாவட்டங்களுக்கு மேல் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். சட்டமன்றத்திற்கு முன்னாலும் பின்னாலும் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாடு என் தாய் தமிழ்நாடு தலை சிறந்த முதல் மாநிலமாக உருவாவதற்காக நான் உழைப்பேன் உழைப்பேன் உழைப்பேன். திருக்கோணையினுடைய மண்ணின் மைந்தர், இந்த மாநிலத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய தலைவர், அது ஒரு தமிழ் இனத்தினுடைய தலைவர், தலை சிறந்த முதல்வர் பணிகள் நடைபெற வேண்டும். இதுல கூட நம்ம மெய்யநாதன் அவர்கள் சொன்னார், என்ன சொன்னாங்க, வருகின்ற பாதையில் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் கட்டுவதற்காக திட்டம் வகுத்து அந்த திட்டத்திற்காக நிதியும் ஒதுக்கி இன்றைக்கு 6000 வகுப்பறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் என்பதை அவர் மிகவும் புரிந்து கொண்டு இப்ப வந்து உடனே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல சிறப்பை எடுத்து அந்த பள்ளிகளை உருவாக்குவதற்காக இங்க இருக்கின்ற மக்களுடைய பிரதிநிதிகளும் அத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் அது நல்ல அருமையான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற வேண்டும். இன்னும் நிறைய வகுப்பறைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார், உங்கள்கிட்ட சொல்லிட்டார். என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து மற்றதெல்லாம் என் காதல் விழுகவே இல்லை, ஏன்னா பொறுப்பு அமைச்சர் தம்பி மெய்யநாதன் அவர்கள் ரொம்ப சிறந்த செயல்திறமைக்கு ஒரு அமைச்சர். தம்பி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு
இந்த துறை மூலமாக எல்லா பணியும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா அங்கன்வாடிகள் மட்டும் ஏறத்தாழ 34 அங்கன்வாடி கட்டிருப்பதாக அதற்குரிய நிதியையும் அவர்கள் குறிப்பிட்டு எனக்கு ஒரு புத்தகத்தை படித்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. பத்தவண்ணா நம்ம எல்லாம் பயந்து போயிருந்தோம், உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு. நீங்க கீழே உட்காந்துருக்கோம் நினைக்காதீங்க, நானே பயந்து போய் 7 மாசம் உயிரோட இருக்கோம்.